Hello friends, welcome back to my channel. This is our creative channel 2x2 mini crasket diamond. போன வீடியோல 2 ரோல்ல 4க்கு 4 கிராஸ்கெட் டைமண்ட் கூட எப்படி போடுறதுன்னு காமிச்சிருந்தேன். நீங்க பார்க்கலனா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாஸ்கெட் போடுறதுக்கு ரெட்ல 12 வயர், கிரீன்ல 12 வயர், மொத்தம் 24 வயர். ஒரு ஒரு வயரும் 4 அடி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எல்லா வயர்ஸையும் ரெண்டு ரெண்டா எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். இப்போ பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வயர் சரி பாதி மடிச்சு வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்ல இப்படி போடணும். இந்த வயர் பின்னாடி சுத்தி வரும். இந்த வயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ரைட் ஹேண்ட் வயர் இதுவுமே பின்னாடி சுத்தி வரும். இந்த வயரை இந்த லூப்ல போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். நாட் டைட் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாக்கா பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் பத்தாமல் போயிடும். இது இந்த அளவுக்கு தான் பெருசாக இருக்குது. லைட்டாக இப்படி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்போது இந்த ஒயர் இது இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். பெருசாக இருக்க பக்கத்தை இப்படி உள்ளுக்குள்ளே தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இழுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ இதே மாதிரி 24 ஒயரையும் ரெண்டு ரெண்டாக எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். இப்போ ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட்டாச்சு. ரெட்டில் 6 நாட் வந்திருக்கும், க்ரீனில் 6 நாட் வந்திருக்கும். இந்த மில்க் க்ரீனில் இருக்கிற ரெண்டு நாட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா நாட்டையுமே ரெண்டு ரெண்டாக எடுத்து டைமண்ட் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு நாட் இங்கே பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். கீழே இருக்க ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். அந்த மில்க் க்ரீன் ஒயர் மட்டும் ரெண்டு நாட்டு ஏன் தனியாக எடுத்து வச்சேன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய மினி பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேயும் பாக்ஸ் நாட் போட்டாச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையுமே டைமண்ட் பின்னணும். ஃபுல்லாகவே டைமண்ட் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது ரெட்டில் 3 டைமண்ட் வந்திருக்கும், க்ரீனில் 2 டைமண்ட் வந்திருக்கும், மொத்தம் 5 டைமண்ட். இந்த 5 டைமண்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெட் டைமண்ட், க்ரீன் டைமண்ட் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றி, கீழே இருக்க ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி திருப்பி இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். ஓகேவா, இப்போ ரெண்டு டைமண்டை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் 3 டைமண்ட் இருக்குது. இப்போ 3வது டைமண்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும், கீழே இருக்க ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு ஒரு க்ரீனுன்னு ஜாயின் பண்ணணும். ஓகேவா, இப்போ இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் நிறைய இருக்குது. நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் நாட் போட்டாச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரியே இன்னும் ரெண்டு டைமண்ட் இருக்குது, இது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது 5 டைமண்ட் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. ரெட்டு க்ரீனு, ரெட்டு க்ரீனு, ரெட்டுன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு நாட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா மில்க் க்ரீனில், அந்த ஒரு நாட்டை மட்டும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணலாம். ஒரு நாட்டை வந்துட்டு லெஃப்டில் ஜாயின் பண்ணணும், ஒரு நாட்டை ரைட்டில் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நாட் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே ரெண்டுக்கு ரெண்டு டிசைன் கரெக்டாக வரும் நமக்கு. இப்போது இப்படி திருப்பி ஆப்போசிட்லேயே இந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இதே வந்துட்டு ரெண்டு ரோலில் போட்டாலும் சரி, 3 ரோலில் போட்டாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான், இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரைட்டில் ஒரு நாட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரியே லெஃப்ட்லேயும் ஒரு நாட் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு நாட் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு டைமண்டுக்கு இடையில இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம். இந்த ரெண்டு டைமண்ட் ஜாயின் பண்ணும்போது மிக்ஸ் நாட் ஆல்ரெடி அங்கே ஒரு நாட் இருக்குது. இப்போது இந்த ரெட் கலர் இந்த டைமண்ட், அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம்.
இப்போ லெஃப்ட் சைடு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். கீழே இருக்க ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதே மாதிரியே இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே போடணும். எல்லா டைமண்ட்ஸுக்கு இடையில இருக்கிற கேப்லேயும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் நாட்டில் ஒரு டைமண்ட் வரும். இந்த ரெண்டு நாட் ஜாயின் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த மிக்ஸ் நாட்டில் இந்த இடத்துல ஒரு நாட் இருக்குது. இன்னும் மூணு நாட்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். லெஃப்டில் ஒரு நாட் பின்னணும், ரைட்டில் ஒரு நாட் பின்னணும், சென்டரில் ஒரு நாட் பின்னணும், அவ்வளோதான். இப்போ லெஃப்டில் பின்னியாச்சு, இப்போது ரைட்டில். இப்போது சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பின்னணும், இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பின்னணும். மொத்தம் இந்த வரிசையில் நாலு டைமண்ட் வரும். இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள், நாலு டைமண்ட் பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரி இங்கே திருப்பிட்டு இந்த பக்கமும் பின்னணும். இந்த இடத்துல ஒரு டைமண்ட் வரும், இந்த இடத்துல ஒரு டைமண்ட் வரும், இந்த இடத்துல ஒரு டைமண்ட், இந்த இடத்துல ஒரு டைமண்ட். இந்த பக்கம் மாதிரியே இந்த பக்கமும் நாலு டைமண்ட் வரும். மிக்ஸ் நாட்டில் ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் மிக்ஸ்டு நாட்டில் நாலு நாலு டைமண்ட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டாக மாற்றணும். இந்த மாதிரி மவுண்டைன் ஷேப் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஃபினிஷிங் நமக்கு இந்த இடத்துல கிடைக்க போகுது. ஒரு ஒரு நாட் தான் போடணும். ரெண்டு மிக்ஸ் நாட்டுக்கு இடையில ஒரு ஒரு நாட் மட்டும்தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல பியூரான ஒரு நாட் வந்திருக்கு, ரெட் நாட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மில்க் க்ரீனில் ஒரு நாட் வரும். நீங்கள் ரெண்டு ரோல் மூணு ரோல் பேஸ்கெட் போடுறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி தான் பின்னணும். இது ரொம்ப குட்டி பேஸ்கெட் அப்படின்றதுனால இந்த இடத்துல மூணு நாட் மட்டும்தான் நம்ம போடுறோம். இந்த ஸ்ட்ரெயிட்டில் பெரிய பேஸ்கெட் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்ஸ் வரும். இப்போ இந்த மூணாவது நாட் பின்னி முடிச்சாச்சு இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இதே மாதிரியே இந்த பக்கத்துலேயும் மூணு நாட் மட்டும் பின்னணும். இந்த பக்கம் மூணு நாட் போட்டோம்னா இந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஃபினிஷிங் வந்துடும். இப்போ பேஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு, இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த ஒயரை வச்சு இது வரைக்கும் நம்ம பின்னணும். சைடில் இந்த ஆரோ மாதிரி வரும். நம்ம ஒரு நாட் தனியாக ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டை வந்துட்டு இது வரைக்கும் பின்னிட்டு போகணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு, இது ரெண்டாவது நாட்டு. இது மூணாவது நாட்டு. மூணு நாட் மட்டும்தான் பின்னணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ திருப்பி இந்த பக்கமும் இதே மாதிரி பின்னணும். பேஸ் இந்த மாதிரி போட்டால் தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே ரெண்டுக்கு ரெண்டு அந்த டிசைன் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா மூணு நாட் மட்டும்தான் போடுற மாதிரி வரும். நீங்கள் பெரிய பேஸ்கெட் போடும்போது இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்டு ஒயர் எவ்வளோ வெட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாட் போடுற மாதிரி வரும். இது ரொம்ப குட்டி பேஸ்கெட் அப்படின்றதுனால இந்த பக்கத்தில் வந்துட்டு மூணு நாட்டு மட்டும்தான் நம்ம போடுறோம். ஆனால் இது முடியும் போது பாருங்கள், ரெண்டு நாட்டு பியூர் நாட்டில் வந்துட்டு முடியுது நமக்கு. நீங்கள் பெரிய பேஸ்கெட் போட்டாலும் இதே மாதிரி தான் முடியும். மற்ற நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் நாட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு மில்க் க்ரீன் நாட்டில் வந்துட்டு முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டான ஃபினிஷிங்க்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு நாட் வந்த மாதிரி இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு இந்த மேலே வந்த மாதிரி இருக்குது, ஆரோ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்தால் தான் பேஸ்கெட் கரெக்டாக இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் பின்னணும். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி ஆரோ மாதிரி பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த ரெண்டு நாட் ஒரே கலரில் இருக்கு இல்லையா, இந்த இடத்த ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இந்த நாட் பாருங்கள், மூணு நாட் சேர்ந்தா மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கார்னர் டர்ன் பண்ணணும். இது ரெண்டாவது கார்னர். நம்ம பிளைனான கிராஸ்கட் கூட போடுறதுக்கும் இந்த மாதிரி டைமண்ட் கிராஸ்கட் கூட போடுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம்தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு நாட் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இது மூணாவது கார்னர். இப்போ இந்த இடத்துல நாலாவது கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ நாலாவது கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சிட்டோன்னா பேஸ் ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி நம்ம பேஸ்கெட்டோட சைட் வால் போட வேண்டியது தான். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு கிராஸ் ஆகும், ஒயர்லாம் இன்டூ மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏரோ மாதிரி இந்த ஷேப்பில் மட்டும் ஒயர் கிராஸ் ஆகாது,
ஒரே டைரெக்ஷன்லேயே போகும். அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல மட்டும் ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி நம்ம நாட் போடுற மாதிரி வரும். ஓகேவா? இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்னர் டர்ன் பண்ணுற ஒயரை பிடிச்சி நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்டெப்பில் தான் டவுட்டே வரும். நிறைய கமெண்ட்டில் வந்துட்டு இதுதான் டவுட் கேட்பீங்க கிராஸ்கட் கூடையில். இது நான் கிளியராக சொல்கிறேன். இப்போது இந்த கார்னர் டர்ன் பண்ண இந்த ஒயர் வந்துட்டு ரன்னிங் ஒயர் மாதிரி போகும், இந்த எண்டு வரைக்கும் போகும். அந்த ஏரோ மாதிரி, அந்த ஷேப்பு மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எண்டு வரைக்கும் போகணும். பெரிய பாஸ்கெட் போடும்போது கொஞ்சம் நிறைய நாட் வரும். ஆனால் இது குட்டி பாஸ்கெட் அப்படின்றதுனால மூணு நாட் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குது. இந்த ஷேப்பில் வந்துட்டு நமக்கு ஒயர் கிராஸ் ஆகாது, ஸோ இந்த மாதிரி தான் போட்டாகணும், வேறு வழியே இல்லை. கிராஸ் ஆகாத ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடக்கூடாது, பேஸ்கெட் ஃபுல்லாகவே தப்பாயிரும். இப்போ பாருங்கள், இது கடைசி நாட், இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? இந்த கார்னர் டர்ன் பண்ணால் இந்த ஒயரை இந்த பக்கம் நாட் போட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை ரைட் டைரக்ஷனில் பிடிச்சி நம்ம நாட் போடணும். அந்த எண்டு வரைக்கும் மேலே கொண்டு போய் நிறுத்தணும் அந்த மவுண்டன் ஷேப்பில். அந்த கார்னர் டர்ன் பண்ண அந்த ஒயரை பிடிச்சி நம்ம ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி மேலே அந்த ஷேப் வரைக்கும் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே போடணும். ஸ்ட்ரெயிட்லலாம் அழகாக ஒயர் கிராஸ் ஆகிடும், கிராஸ் ஆகிற ஒயர்லாம் போடுவோம். இந்த ஷேப்பில் மட்டும் இந்த மாதிரி வரும். இப்போ ஃபைனலாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. ஓகேவா? இந்த லெஃப்ட் ஒயரும் ரைட்டு ஒயரும் இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. சேம் இதே மாதிரியே இந்த பக்கமும் பண்ணணும். இந்த ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடம் என்ன ஆகும்னா இப்படி வளைஞ்சு இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வரும். ஓகே, இப்போ இதே மாதிரியே இந்த பக்கமும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ரண்டில் வந்துட்டு இந்த கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு இந்த ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கிராஸ் நாட் போடுறோம். போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் இந்த எண்டு வரைக்கும் ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே போடணும். ஸ்ட்ரெயிட்லலாம் வந்துட்டு அழகாக கிராஸ் ஆயிரும். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போடணும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு அழகாக ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். ஸோ இந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். ஷேப்பில் மட்டும் எப்படி போடுறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஷேப்பில் மட்டும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அதனால் அந்த இடத்த மட்டும் நல்லா டீட்டெயிலாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராஸ் ஆகிற ஒயர்லாம் நாட் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ இந்த கடைசி அந்த கிராஸ் ஆகிற நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி இந்த ஷேப்பில் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த கடைசியாக இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இந்த நாட் போட்டோம். இப்போ இந்த ஒரு ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இதே மாதிரி தான் பேஸ்கெட் ஃபுல்லாகவே பின்னணும். இந்த இடத்துல நம்ம கிராஸ் நாட் போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி இந்த இடத்த இந்த நாட் வரைக்கும் பின்னணும். இதே மாதிரி தான் பேக் சைடும் பின்னணும், பேஸ்கெட்டோட பேக் சைடு. இப்போ இந்த இடத்துல பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரெட் கலர் ஒயர் வந்துட்டு அந்த ஏரோ மாதிரி, அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அந்த மவுண்டன் ஷேப் மாதிரி அந்த எண்டு வரைக்கும் போகும். ஒரு முறை இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு கிளியராக புரியும். இந்த குட்டி பேஸ்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பேஸ்கெட் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே சென்டரில் வந்துட்டு கிராஸ் ஆகிற ஒயர்லாம் நாட் போடுறோம். இந்த ஷேப்பில் மட்டும் இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி நாட் போடணும். நீங்கள் பிஸ்கெட் நாட்டில் போட்டாலும் சரி, ஜாஸ்மின் நாட்டில் போட்டாலும் சரி, எந்த நாட்டில் போட்டாலும் கிராஸ்கட் கூட இந்த மாதிரி தான் போடணும். கிராஸ்கட் கூடைக்கும் ரன்னிங் ஒயர் கூடைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. கிராஸ்கட் கூடையில் வந்துட்டு டைமண்ட் மாதிரி அந்த ஷேப் வரும், நம்ம ரன்னிங் ஒயர் கூட போட்டோன்னா ஸ்கொயராக அந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். வேறு ஒரு வித்தியாசம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஏரோ மாதிரி இருக்க அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு நமக்கு மேலே வந்துடும். இதே மாதிரியே பேஸ்கெட் ஃபுல்லாகவே போட வேண்டியது தான். இப்போ ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரை போடுறோம். இந்த ஷேப்பில் ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி நாட் போடுறோம். இப்போ இந்த இடத்துல ஸ்பீடாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, ரைட் சைடு இந்த நாட் போடுறத ஸ்பீடாக காமிக்கிறோம் பிகினர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இது பின்னுறதை வந்துட்டு பேஸ்கெட்டோட ஒன் சைடு மட்டும் தான் நான் பின்னி காமிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி பேஸ்கெட்டோட பேக் சைடும் பின்னிக்கணும். ஓகேவா? இப்போது இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி போட் மாதிரி ஒரு ஷேப் வரும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி நீங்கள் நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த ஒரு ஒயர் வந்துட்டு மேலே லெஃப்ட் சைடு வந்துட்டு ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி போடுற மாதிரி வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரியே பேக் சைட் திருப்பி இங்கே கிராஸ் நாட் போடுறோம். ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு, லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டு பிடிச்சி நாட் போடுறோம். ஆட்டோமேட்டிக்காக பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி பேஸ்கெட் ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது 8 வருஷம் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ மீதி ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 நாட் டைமண்டில் முடிகிற மாதிரி பார்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்ட்ரைட்டான ஃபினிஷிங்கில் கூட முடிச்சிக்கலாம். இப்போ சென்டரில் இருக்கிற ஒயர் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டைமண்ட் வரைக்கும் பின்னிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைமண்ட் மட்டும்தான் பின்னிருப்போம். ஸோ நமக்கு சென்டரில் வந்துட்டு ஒயர் கொஞ்சம் அதிகமாகவும் ஓரத்தில் இருக்கிற ஒயர் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இதுவுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கேள்வி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேஸ்கெட்டை இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருக்கி விடணும். இது ரொம்ப குட்டி பேஸ்கெட், அதனால் திருப்பி சொருக்கி விட்டுக்கோங்க. லெஃப்ட் இருக்கிற ஒயரை இப்படி ரைட்டு மடித்து சொருகணும், ரைட்டு இருக்கிற ஒயரை லெஃப்ட்டு மடித்து சொருகணும். இந்த மாதிரி தான் சொருகணும். கிராஸ்கெட் கூடையில் ஒரு 2 நாட் மட்டும் சொருகி காமிக்கிறேன், மீதி இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு போது பாருங்கள், இந்த ஒயரை இப்படி ரைட் சைடு இப்படி மடித்து இந்த கிராஸில் இப்படி சொருகணும். கிராஸ்கெட் கூடையில் இந்த மாதிரி தான் சொருகணும். ரன்னிங் ஒயர் கூட சொருகும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே சொருகிற மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையுமே சொருகணும். ஃபுல்லாகவே சொருகிட்டு பார்க்கலாம். ஒயர் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் சொருகி விட்டுருங்க. பேஸ்கெட் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரிய பேஸ்கெட் போடும்போது கூட இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்கெட் ஃபுல்லாகவே நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பழைய மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிட்டு இது வந்துட்டு ஹேண்டில் வைக்க போகிறோம். இதுக்கு நான் ஹேண்டில் வைக்கிறத காமிக்கல. மினி பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு டீட்டெயில்டு வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இந்த பேஸ்கெட்டுக்கு நான் 2.5 அடியில் 2 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். 4x4 இந்த பேஸ்கெட் வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.